महालय पक्ष तर्पणम आरंभम நம்மளுடைய முதல் வீடியோலயே தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வஸ்துக்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோலேயே கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாலய பக்ஷ தர்ப்பணம்னா என்னென்ன எடுத்து வச்சுக்கணும்னு. ஒன்றும் இல்லை, பஞ்சபாத்திர உத்தரணி, தாம்பாலம், கூர்ச்சம், பவித்ரம், தர்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் இல்லைனா காயின்ஸ் ஏதாவது ஒன்று, காயின்ஸு இல்லைனா வெத்தலை பாக்கு பழம் இல்லைனா ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு, ஒரு கிண்ணத்தில் அக்ஷதை. அக்ஷதை அவசியம் கிடையாது, வேணும்னா வச்சுக்கலாம். கடைசியில் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணுறதுக்கு அக்ஷதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் ஜலம். ஸோ இது மட்டும்தான் எடுத்து வச்சுக்கணும். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கிழக்கு முகமாக உட்காந்துக்கிறது. ஸோ கிழக்கு முகமாக உட்கார்ந்துண்டு எல்லோரும் முதல்ல ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனத்திலேருந்து ஆரம்பம், எல்லோரும் ஆச்சமனம் பண்ணிட்டுருக்கோம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, அபோபஸ்பிருஷ்ய கையால் மின்றுங்கோ. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிட்டுருப்பேன். மேற்கொண்டே எல்லாரும் இந்த பவித்திரத்தை போட்டுருங்கோ. இது வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ. இங்கே வந்து நான் உங்களுக்கு வீடியோவுக்கு காமிக்கிறதுனால எல்லாத்தையும் நான் போட்டுட்டு பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன சொல்கிறேங்கிறத நன்னா காது கொடுத்து எல்லோரும் கேட்டுக்கோங்கோ. நான் பண்ணலையே மாமா, நீங்கள் போனால் மாத்தலையே மாமா, நீங்கள் கையில் பவித்திரத்தை போட்டுக்கலையேன்லாம் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு வாய்ஸில் எல்லாத்தையும் சொல்லுவேன், அதை கேட்டு எல்லோரும் பண்ணிக்கிறது. ஸோ எல்லோரும் இந்த பவித்திரத்தை வந்து எல்லோரும் உங்களுடைய மோதிர விரலில் போட்டுருக்கோம். நான் இங்கே வைக்கிறேன், நீங்கள் இதை வச்சுட வேண்டாம், நீங்கள் எல்லோரும் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம ஒருத்தவளை உட்கார வச்சு பண்ணலாம், நானே வந்து உங்களுக்கு பண்ணி அப்படி காமிக்கக்கூடாதுங்கிறதுனால அப்படி வச்சுருக்கேன். எல்லோரும் உங்கள் பவித்திரத்தை வந்து கையில் போட்டுருக்கோம். போட்டுன்றதுக்கப்புறமா ரெண்டு தர்பம் எடுத்துக்கோங்க. ரெண்டு தர்பையும் எடுத்துட்டு எல்லாரும் இப்படி காலுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு உத்தரணி கையில் ஜலத்தை எடுத்து ஐயல் கையாளமின்றிருக்கோம். அபோபஸ்பிருஷ்ய ஓம் தர்பாந்தாரஜமானஹ. மேற்கொண்டு ரெண்டு தர்பை எடுத்துக்கோங்க. காலுக்கு ரெண்டு தர்பேஷ்வாசீனஹ பண்ணியிருப்பேன். அடுத்தது ரெண்டு தர்பை எடுத்து கையில் இப்படி மடக்கின்றிருக்கோம். உங்களுடைய மோதர விரலில் இந்த பவித்திரத்தை கூட மடக்கின்றிருக்கோம். மடக்கின்ற எல்லோரும் சுக்லாம்பிரதனம் பண்ணிட்டுருக்கோம். இதை நான் இங்கே வைக்கிறேன், நீங்கள் வைக்க வேண்டாம், நீங்கள்லாம் கையிலேயே வச்சுக்கோங்க. நான் வச்சுட்டேன்ட்டு நீங்கள் வச்சுட வேண்டாம். எல்லாரும் சுக்லாம்பரதரம் பண்ணிட்டுருங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்ன உபசாந்ததே. எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் பூஹு ஓம் புவஹா ஓகும் சுபஹ ஓம் மகா ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ஜோன புஜவத் ஓம் ஆபஹ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம புர்புவசுவரோம். ஓம் ஓம் ஓம். உங்கள் வலது காற்று தொட்டுருங்கோ. எல்லோரும் சங்கல்பம் பண்ணிட்டுருங்கோ. இதே மாதிரி வச்சுட்டு இதே டைரெக்ஷனில் பண்ணிட்டுருங்கோ. எல்லோரும் சொல்லிக்கோங்க. மமோ பாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தான் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந சம்சயஹ ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணு ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச்ச யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்யஸ்ரீ பகவதஹ மகாபுருஷஸ்ய விஷ்ணோஹ ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே
प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभकृत नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे कृष्णपक्षे अष्टम्यां पुण्यतिथौ भानुवासर युक्तायां मृगशिरो नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां पुण्यतिथौ எல்லாரும் இப்போ வந்து பிராச்சீனா வித்தியாக போட்டுருக்கோம். பூனல் வந்து எல்லாரும் இடம் போட்டுருக்கோம். பிராச்சீனா வித்தியா அதாவது லெஃப்ட் போட்டுருக்கோம் எல்லாரும். எல்லாரும் பூனல் வந்து பிராச்சீனா வித்தியாக போட்டுருப்பேன். மேற்கொண்டு எல்லாரும் உங்களுடைய கோத்திரத்தை சொல்லிட்டுருக்கோம், அதாவது அப்பா வழி கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டுருக்கோம். கோத்திரத்தை சொல்லிட்டேலா எல்லாரும் சொல்லிட்டுருக்கோம். கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதிருபிதாமஹ பிரபிதாமஹானாம். இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கக்கூடியவா முதல்ல சொல்லிட்டுருங்கோ, அம்மா இல்லாதவா ஹோல்டு பண்ணுங்கோ, அம்மா இருக்கக்கூடியவா இதை சொல்லிட்டுருங்கோ. நீங்கள் சொல்லிட்டுருக்கோம் எல்லாரும் அம்மா இருக்கக்கூடியவா. பிதாமகி பிது பிதாமகி பிதுஹு பிரபிதாமஹீனாம். இப்போது அம்மா இருக்கக்கூடியவா ஹோல்டு பண்ணுங்க, அம்மா இல்லாதவா இதை சொல்லிட்டுருங்கோ. மாதிருபிதாமகி பிரபிதாமஹீனாம். இப்போது எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ, அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா. எல்லாரும் அம்மா வழி கோத்திரம் அதாவது உங்களுடைய மாமாவுடைய கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. கோத்திரத்தை சொல்லிட்டேலா இப்போ சொல்லிட்டுருங்கோ. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னீக மாதாமஹ மாது பிதாமஹ மாதுஹு பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ருணாம். இப்போ எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. தத்தத் கோத்ராணாம் தத்தத் ஷர்மணாம் வசு வசு ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணிக பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம். இப்போ எல்லாரும் பூனல் வந்து பலம் பண்ணிக்கோங்க. பூனல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போட்டுருங்கோ. எல்லாரும் பூனலை வந்து ரைட் சைடு போட்டுருங்கோ. ரைட் சைடு அதாவது பூனல் பலம் பண்ணிட்டேலா எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. துரு ருச்சி சம்ஞகானாம் விஸ்வேஷாம் தேவானாம் ஸ்ராத்த சம்ரக்ஷக ஸ்ரீ மகாவிஷ்ணோ அக்ஷய திருப்தியர்த்தம். இப்போது மறுபடியும் பூனல் வந்து பிராச்சீனா வீதியாக போட்டுருங்க, அதாவது லெஃப்ட்டு. நான் வந்து லெஃப்ட்டு ரைட்டுங்கிறத உங்களுக்காக தான் சொல்கிறேன். எனக்கே லெஃப்ட்டு ரைட்டுனா என்னன்னு தெரியாது. ஒரு சில பேர் நான் பண்ணி வைக்கும்பொழுது பூனல் லெஃப்டா ரைட்டா அப்படின்பா. ஸோ அந்த ஒரு இதில் சொல்கிறேன், எனக்கு வந்து என்னுடைய லாங்குவேஜில் பூனல் இனம் வளம் அப்படிங்கிறதான் தெரியும். வளம் அப்படிங்கிறது உபவீதி அப்படிங்கிறது நார்மலாக எப்பொழுதும் போட்டுக்கிறது. பிதிருக்காரியங்களுக்கு இடம் அப்படின்னு சொல்லுவாள், அதாவது பிராச்சீனா வீதின்னு சொல்லுவாள். அதன்படி எல்லோரும் போட்டுக்கோங்க. எல்லோரும் பிராச்சீனா வீதியாக போட்டுட்டேலா இப்போ எல்லோரும் சொல்லிட்டுருங்கோ. கன்யாகதே சவிதரி ஆஷாட்யாதி பஞ்சம அபரபக்ஷ பிரயுக்த. இப்போது ஒரே ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா, இந்த 15 நாளில் ஏதாவது ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா இதை சொல்லிட்டுருங்கோ. சக்கரத்து மகாலய ஸ்ராத்தம். இப்போது இந்த 15 நாளும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா இதை சொல்லிட்டுருக்கோ. ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா இதை சொல்ல வேண்டாம். 15 நாளும் இந்த பக்ஷம் ஃபுல்லாக பண்ணக்கூடியவா இதை சொல்லிட்டுருக்கோ. பக்ஷ மகாலய ஸ்ராத்தம். இப்போ எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. ஒரு நாள் பண்ணக்கூடியவா 15 நாள் பண்ணக்கூடியவா எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. மகாலய ஸ்ராத்தம் அக்ஷய திருப்தியர்த்தம் ஹிரண்ய ரூபேன அத்யகரிஷ்யே ததங்கம் தில தர்ப்பணஞ்ச கரிஷ்யே.
சங்கல்பம் பண்ணியாச்சு. மேற்கொண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தர்பை இப்படி மடக்கின்றிருப்பேன். அந்த தர்பை வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடு போட்டுருங்க, உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடு போட்டுட்டு பூனல் இப்போது நார்மலாக போட்டுருங்க. உபவீதி அதாவது ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டுருங்க. போட்டுட்டு எல்லோரும் ஒரு உத்தரணி கையில் ஜலத்தெடுத்து கை ஆளமிட்டுருக்கோம். அப்போ பஸ் ப்ரஷ்ய எல்லோரும் தர்பையை போட்டுட்டு நீங்கள் கையை அலம்பின்றிருப்பேன். கையை அலம்பின்றதுக்கப்புறமா மேற்கொண்டு இந்த கிண்ணத்தில் வந்து பழம் வெத்தலை பாக்கு இருக்கும். பழம் வெத்தலை பாக்கு இல்லைன்னா வெறும் காயின்ஸை மட்டும் வச்சுக்கணும், இல்லைன்னா பழம் வெத்தலை பாக்கு காயின்ஸு மூணத்தையும் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு எல்லோரும் ஒரு உத்தரணி ஜலத்தை உண்டு இதுக்கு மேலே விட்டுருக்கோ, விட்டுண்டு எல்லோரும் கையில் வச்சுட்டு எல்லோரும் சொல்லிட்டுருங்கோ. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் ஹதஷாந்திம் பிரகச்சமே துரு ருச்சி சம்ஞகானாம் விஸ்வேஷாம் தேவானாம் மகாவிஷ்ணுச்ச திருப்தியர்த்தம். எல்லோரும் அந்த கிண்ணத்தை வந்து ஒரு நிமிஷம் கீழே வச்சுட்டு இப்போ பூனல் வந்து பிராச்சீனா வீதியாக போட்டுருங்கோ. எல்லோரும் பூனல் வந்து இடம் பண்ணிட்டுருங்கோ. ஸோ இடம் பண்ணிட்டு மறுபடியும் அதை எடுத்துட்டுருங்கோ. எல்லோரும் பூனல் இடம் பண்ணிட்டேலாம். ஸோ எல்லோரும் வந்து எல்லோரும் சொல்லிட்டுருங்கோ. பூனல் வந்து பிராச்சீனா வீதியாக போட்டு இதை சொல்லிட்டுருங்கோ. சகாருணிக வர்க்கத்வய பித்ருணாம் திருப்தியர்த்தம் இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாக்கம் சதாம்பூலம் ஆச்சாரியாய துப்பியமகம் சம்பிரததே ஓம் தத்சத். மேற்கொண்டு இதை வச்சுடுங்கோ. மறுபடியும் கடைசியில் ஒரு தடவை இதையே யூஸ் பண்ணிப்போம் நம்ம. ஸோ அதை வச்சுடுங்கோ. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எல்லோரும் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் உங்களுடைய பூனல் வந்து பிராச்சீனா வீதியாக போட்டுக்கோங்க. அதாவது பூனல் வந்து எல்லோரும் இடம் பண்ணிக்கிறது. இடம் பண்ணிட்டு மேற்கொண்டு அந்த கூர்ச்சத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கூர்ச்சத்தை வந்து வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணம் ஆரம்பிச்சுக்கலாம். மேற்கொண்டு இந்த தாம்பாலத்தில் கூர்ச்சத்தை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது மாதிரி ஒரு தாம்பாலத்தை வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோவாக இருக்கிறதுனால இது மாதிரி சின்ன தாம்பாலம் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் பெரிய தாம்பாலம் எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தர்பை உங்கள்கிட்ட இருக்கும். இந்த தர்பையில் ரெண்டு தர்பையோ மூணு தர்பையோ சௌரியம் நீங்கள் எத்தனை தர்பம் வேணாலும் வச்சுக்கலாம். முதல்ல இந்த தாம்பாலத்துடைய ரைட் கார்னரில் ரைட் சைடில் ரெண்டு தர்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கம் ரெண்டு தர்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூர்ச்சம். கூர்ச்சத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கூர்ச்சங்கள் இருக்கும். ஒன்று இது மாதிரி கூர்ச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் இது மாதிரி கூர்ச்சம் இருக்கும். எந்த கூர்ச்சமாக இருந்தாலும் இந்த கூர்ச்சத்தில் இதுதான் நுனி. இதை பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும். இது நுனி, இந்த கூர்ச்சத்தில் இது நுனி. ஸோ அதனால் அது வந்து எல்லோரும் சரியாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி கூர்ச்சங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கூர்ச்சம் யூஸ் பண்ணுறவா இருக்கா, ரெண்டு கூர்ச்சம் யூஸ் பண்ணுறவா இருக்கா. நாங்கள் இந்த வீடியோவில் ரெண்டு கூர்ச்சம் வச்சு காமிப்போம். முதல்ல இந்த கூர்ச்சத்தை காமிக்கிறேன். இந்த கூர்ச்சத்தை தெற்கு நுனி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது கிழக்கு, இது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, இந்த பக்கம் வடக்கு. அதனால் நம்ம தெற்கு நுனியாக இந்த கூர்ச்சத்தை நடுவில் வச்சுக்கணும். ஒரு கூர்ச்சம் வைக்கிறவா இது மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூர்ச்சம் வைக்கக்கூடியவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கூர்ச்சம் ரெண்டு கூர்ச்சம் வைக்கக்கூடியவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுனி. அதனால் மேலே ஒரு கூர்ச்சம் கீழே ஒரு கூர்ச்சம் அது மாதிரி ரெண்டு வச்சுக்கிறது. ஒரே கூர்ச்சமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ஒன்று இங்கே நடுவில் சென்டரில் இப்படி வச்சுக்கிறது. ரெண்டு கூர்ச்சமாக இருந்தது அப்படின்னா மேலே ஒரு கூர்ச்சம் கீழே ஒரு கூர்ச்சம் அது மாதிரி. ரெண்டு கூர்ச்சத்துடைய ஒரு கான்செப்ட், ரெண்டு கூர்ச்சத்துடைய அர்த்தம் என்னென்னா இது அப்பா வர்க்கம் இது அம்மா சைடு வர்க்கம், அதனால் ரெண்டு வச்சுப்பா. ஒரு சில பேர் ஒன்றுலேயே ரெண்டுத்தையும் பண்ணுவாள், அது அவளுடைய சம்பிரதாயப்படி நீங்கள் வந்து கூர்ச்சத்தை வந்து வச்சுக்க வேண்டியது. மேற்கொண்டு எல்லாரும் ரெண்டு எல் எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்கோ. இப்போ அம்மா இருக்கக்கூடியவா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அஸ்மின் கூர்ச்சே வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான அஸ்மத் பித்ருபிதாமஹ பிரபிதாமஹான பிதாமஹி பிதுப்பிதாமஹி பிதுஹு பிரபிதாமஹிஷ்ச. முதல் கூர்ச்சத்தில் போட்டுருங்க ஆவாஹயாமி
மறுபடியும் ரெண்டு எல் எடுத்துக்கோங்க. இப்போ அம்மா இல்லாதவா சொல்லிட்டு அஸ்மின் கூர்ச்சே அஸ்மின் கூர்ச்சே வசுருத்ரே வசுருத்ரே ஆதித்ய ஆதித்ய ஸ்வரூபான ஸ்வரூபான பித்ருபிதாமஹ பித்ருபிதாமஹ ப்ரபிதாமஹான ப்ரபிதாமஹான மாத்ருபிதாமஹி மாத்ருபிதாமஹி ப்ரபிதாமஹிஶ்ச ப்ரபிதாமஹிஶ்ச முதல் கூர்ச்சத்துல போட்டுங்க. ஆவாஹயாமி ஆவாஹயாமி ஒரே கூர்ச்சம் வச்சிருக்கிறவா எல்லா ஆவாகனம் ஒரே கூர்ச்சத்திலே பண்ணிக்கிறது. மறுபடியும் எல் எடுத்துக்கோங்க. எல் எடுத்துட்டு அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா எல்லாரும் இதை சொல்லிட்டு இருக்கோம். ஏதபிதரஹ சௌம்யாஸஹ சௌம்யாஸஹ கம்பீரேபிஹி கம்பீரேபிஹி பதிபிஹி பதிபிஹி பூர்வணேபிஹி பூர்வணேபிஹி தத்தாஸ்மப்யம் தத்தாஸ்மப்யம் த்ரவிணேஹ பத்ரம் த்ரவிணேஹ பத்ரம் ரகிஞ்சனஹ ரகிஞ்சனஹ சர்வவீரம் சர்வவீரம் நியச்சத நியச்சத உஷந்தஸ்த்வா உஷந்தஸ்த்வா ஹவாமஹே ஹவாமஹே உஷந்தஹ உஷந்தஹ சமிதீமஹி சமிதீமஹி உஷன் உஷன் உஷத ஆவஹ உஷத ஆவஹ பித்ருன பித்ருன மறுபடியும் எல் எடுத்துக்கோங்க. எல் எடுத்துட்டு அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா எல்லாரும் இதை சொல்லிட்டு இருக்கோம். ஏதபிதரஹ ஏதபிதரஹ சௌம்யாஸஹ சௌம்யாஸஹ கம்பீரேபிஹி கம்பீரேபிஹி பதிபிஹி பதிபிஹி பூர்வணேபிஹி பூர்வணேபிஹி தத்தாஸ்மப்யம் தத்தாஸ்மப்யம் த்ரவிணேஹ பத்ரம் த்ரவிணேஹ பத்ரம் ரகிஞ்சனஹ ரகிஞ்சனஹ சர்வவீரம் சர்வவீரம் நியச்சத நியச்சத உஷந்தஸ்த்வா உஷந்தஸ்த்வா ஹவாமஹே ஹவாமஹே உஷந்தஹ உஷந்தஹ சமிதீமஹி சமிதீமஹி உஷன் உஷன் உஷத ஆவஹ உஷத ஆவஹ பித்ருன பித்ருன அபிஷே அபிஷே அத்தவே அத்தவே பூர்பவஸ்வரோம் பூர்பவஸ்வரோம் அஸ்மின் கூர்ச்சே அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வஜ பித்ருன் ஆவாஹயாமி. இந்த எல்ல நீங்கள் வந்து ஒரே கூர்ச்சம் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரே கூர்ச்சத்தில் போட்டுருங்கோ. ரெண்டு கூர்ச்சம் வச்சிருந்தீங்கன்னா அந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் போடுங்கோ. மூணு கூர்ச்சம் வச்சுருந்தேன் அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய கூர்ச்சத்தில் இந்த எல்ல போட்டுடுங்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தர்பை இருக்கும். அந்த தர்பை எடுத்துட்டு மந்திரம் சொல்லிக்கோங்கோ. எல்லாரும் சொல்லிக்கோங்கோ. சகாருணிக வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம் அதை விச்சிடுங்கோ. அப்படியே மறுபடியும் ரெண்டு எல் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். திலாதி திலாதி சகல சகல ஆராதனைஹி ஆராதனைஹி மரிச்சு போட்டுருங்கோ. ஸ்வர்ச்சிதம் ஸ்வர்ச்சிதம் மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பம். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பஞ்சபாத்திரத்தில் ஜலம் இருக்கான்னு பார்த்துக்கோங்கோ. இது மாதிரி பாத்திரத்துலேயோ சும்புலையோ ஜலம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்கோ. உங்களுடைய பஞ்சபாத்திரத்தை உங்களுடைய லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்கோ. எள்ளு கிண்ணத்தை ரைட் சைடு வச்சுக்கோங்கோ. இது மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ தர்ப்பணம் பண்ணும்போது எள்ளு எடுத்துட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாங்கள் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ. ஒரு தடவை உங்கள் பேர் தாத்தா பேர் அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ. அம்மா பேர் பாட்டி பேர் கொள்ளு பாட்டி பேர் சொல்லிக்கோங்கன்னு ஒரு தடவை சொல்லுவோம். பாக்கி ரெண்டு தடவை நீங்களே உங்கள் கான்சன்ட்ரேஷனை கொடுத்து எல்லோரும் தர்ப்பணம் பண்ணிக்கிறது. தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த உத்தரணி இந்த உத்தரணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கூர்ச்சத்துக்கும் மேலே இதுக்கு மேலே அப்படி சர்ஃபேஸாக நீங்கள் வச்சுடுங்கோ. அது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தர்ப்பணம் பண்ணும்பொழுது அந்த ஜலம் விழும். ஜலம் விழும்போது அந்த தெற்கு நுனியாக இருக்கக்கூடியது ஜலத்தில் மிதந்து அப்படி மாறும். அதனால் அது மாறாமல் இருக்கிறதுக்கு டைரக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த உத்தரணியை வெயிட்டு கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் உத்தரணிக்கு பதிலாக உங்கள் அதில் ஏதாவது விஷ்ணுபாதம் இருக்குது அப்படின்னா அந்த விஷ்ணுபாதத்தை வைக்கலாம். இல்லை அப்படின்னா சந்தனக்கட்டை ஏதாவது இருக்குது அப்படின்னா சந்தனக்கட்டையை வைக்கலாம். விஷ்ணுபாதம் வைக்கக்கூடவா விஷ்ணுபாதம் வைக்கிறவாளுக்கு ஒரு விஞ்ஞாபனம். விஷ்ணுபாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா விஷ்ணுபாதம் நம்மளை பார்த்து இருக்கணும். இப்போ நம்ம கால் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த விஷ்ணுபாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் பார்த்து இப்படி இருக்கணும். அதன் மடி வச்சுட்டு எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய பூனல் வந்து பார்த்தீங்கன்னா பிராச்சீனா வீதியாக அதாவது பூனல் இடம் பண்ணிட்டு இருக்கேளா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லோரும் மேற்கொண்டு தர்ப்பணத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லோரும் நான் மந்திரம் சொல்லிகிட்டே வருவேன், அதன்படி எல்லோரும் தர்ப்பணத்தை பண்ணிக்கிறது. எல்லோரும் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திர உத்தரணியில் ஜலத்தை எடுத்துட்டு
எல்லாரும் அப்பப்போ தர்ப்பயாமிங்கும் பொழுது தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. ஜலத்தை எப்படி விடணும் அப்படின்னா, இந்த இடத்துல விட்டீங்கன்னா இந்த கட்டவரல் வழியாக விழணும். எல்லாரும் இப்படி கையாளம்பற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும். பிதர்கர்மா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பண்ணுறோம், அதையும் ஸ்ரத்தையாக பண்ணணும். அதனால் எல்லாரும் பஞ்சபாத்திரத்தில் ஜலத்தை எடுத்துட்டு எல்லாரும் ஜலத்தை அப்படி மறித்து விடணும். இந்த இடத்துல விட்டேல் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல விழும். அதனால் ஸ்ரத்தையாக பார்த்து மந்திரங்களை காதுனால் கேட்டு ஸ்ரத்தையாக பண்ணிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு எல்லாரும் தர்ப்பணத்தை ஆரம்பிச்சுப்போம். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறது முன்னாடி முதல்ல எல்லாரும் உங்களுடைய கோத்திரம், அப்பாவுடைய கோத்திரம், எல்லாரும் இந்த கோத்திரத்தை சொல்லிட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு தடவை சொல்கிறேன், பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. அதே மாதிரி கோத்திரத்தை சொல்லிட்டு கோத்ரானு அப்படின்னு சொல்லிக்கிறது, பாரத்வாஜ கோத்ரானு, கௌண்டின்ய கோத்ரானு, ஸ்ரீவத்ச கோத்ரானு, கோத்ரானு அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோத்திரத்தை சொல்லிட்டுருக்கோம், கோத்ரானு பேரை சொல்லிட்டுருக்கோம், அப்பா பேர் ஷர்மனஹா வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரானு ஷர்மனஹா வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரானு ஷர்மனஹா வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரானு. இப்போ தாத்தா பேரை சொல்லிட்டு இருக்கோம், அப்பா வழியில் ரெண்டாவது உங்களுடைய தாத்தா பேரை சொல்லிட்டு இருக்கோம், அப்பாவுடைய அப்பா. ஷர்மனஹா ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மனஹா ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மனஹா ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான். இப்போ மூணாவது பேரை சொல்லிட்டுருங்கோ, கொல்லு தாத்தா பேர், அப்பா வழியில் மூணாவது தாத்தா பேரை சொல்லிட்டுருங்கோ. ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான். ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான். ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மேற்கொண்டு அம்மா இருக்கக்கூடியவா இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அம்மா இருக்கக்கூடியவா இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. அம்மா இல்லாதவா அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 நிமிஷம் கூட ஆகாது. அதனால் எல்லோரும் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணி கூட நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிக்கலாம். முதல்ல கோத்திரத்தை சொல்லிட்டுருங்க, எல்லோரும் அப்பா வழியில் கோத்திரத்தை சொல்லிட்டுருங்க. கோத்ராஹ இப்போது பாட்டி பேரை சொல்லிட்டுருங்க, அதாவது அப்பா வழியில் அப்பாவுடைய அம்மா பேரை சொல்லிட்டுருங்க. நாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. இப்போ ரெண்டாவது பாட்டி சொல்லிக்கோங்கோ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. இப்போது மூணாவது பேரை சொல்லிட்டு இருக்கோம், அப்பா வழியில் மூணாவது பாட்டி பேர். நாம்னீஹி
आदित्य रूपाः आदित्य रूपाः पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्य रूपाः पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्य रूपाः पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि அடுத்து இப்போ அம்மா இல்லாதவா இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க அம்மா இருக்கக்கூடியவா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்றேன் அம்மா இல்லாதவா இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க எல்லாரும் முதல்ல கோத்திரத்தை சொல்லிட்டுங்கோ கோத்ராஹ அம்மா பேரை சொல்லிட்டுங்கோ நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி वसुरूपाः वसुरूपाः मातृ स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः वसुरूपाः मातृ स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राः இப்போ பாட்டி பேரை சொல்லுங்க அப்பா வழியில இரண்டாவது பாட்டி பேரு நாம்னீः रुद्ररूपाः रुद्ररूपाः पितामही पितामही स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः रुद्ररूपाः पितामही पितामही स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः रुद्ररूपाः पितामही पितामही स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राः இப்போ மூணாவது பாட்டி பேரை சொல்லுங்க அப்பா வழியில மூணாவது பாட்டி பேர் நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹ आदित्य रूपाः प्रपितामही प्रपितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्य रूपाः प्रपितामही प्रपितामही स्वधानमस्तर्पयामि மேற்கொண்டு எல்லாரும் அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா எல்லாரும் மேற்கொண்டு அம்மாவழி கோத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ண போறோம் எல்லாரும் அம்மாவழி கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டுங்க गोत्राण इप्पो अम्मा वड़ी अप्पा पेर अम्मा वड़ी ला ताता पेर सोलेंटरुंगो शर्मनह वसुरूपान वसुरूपान माता महान स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मनह वसुरूपान वसुरूपान माता महान स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मनः वसुरूपान वसुरूपान माता महान स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राण இப்போ இரண்டாவது தாத்தா பேர் அம்மா வழியில இரண்டாவது தாத்தா பேரை சொல்லிட்டுங்க शर्मनः रुद्ररूपान रुद्ररूपान मातुः पितामहान मातुः पितामहान स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मनः रुद्ररूपान रुद्ररूपान मातुः पितामहान मातुः पितामहान स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मनः रुद्ररूपान रुद्ररूपान मातुः पितामहान मातुः पितामहान स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राण இப்போ மூணாவது தாத்தா பேரை சொல்லிட்டுங்க அம்மா வழியில மூணாவது தாத்தா பேரை சொல்லிட்டுங்க शर्मनः आदित्य रूपान आदित्य रूपान मातुः प्रपितामहान मातुः प्रपितामहान स्वधानमस्तर्पयामि स्वधानमस्तर्पयामि गोत्राण शर्मनः
ஆதித்ய ரூபான ஆதித்ய ரூபான மாது பிரபிதா மகான மாது பிரபிதா மகான சுதா நமஸ்தர்பயாமி சுதர்பயாமி கோத்ரான ஷர்மணஹ ஆதித்ய ரூபான ஆதித்ய ரூபான மாது பிரபிதா மகான மாது பிரபிதா மகான சுதா நமஸ்தர்பயாமி சுதர்பயாமி கோத்ராஹ இப்போ அம்மா வழியில் பாட்டி பேரை சொல்லிட்டுருக்கோம், அதாவது அம்மாவுடைய அம்மா பேரை சொல்லிட்டுருக்கோம். நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாதாமஹி மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாதாமஹி மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாதாமஹி மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதர்பயாமி கோத்ராஹ இப்போ அம்மா வழியில் ரெண்டாவது பாட்டியை சொல்லிட்டுருங்கோ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹி மாதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹி மாதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹி மாதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதர்பயாமி கோத்ராஹ இப்போ அம்மா வழியில் மூணாவது பாட்டி பேரை சொல்லிட்டுருங்கோ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி மாதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதர்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி மாதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதர்பயாமி. மேற்கொண்டு காரூணிக பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ண போகிறோம். ஸோ அந்த 15 நாளும் பண்ணக்கூடியவா உங்கள் பந்துக்களுக்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது இந்த 15 நாளில் ஏதாவது ஒரு நாள் மாலையை ஹிரண்ய சிரத்தமாக பண்ணுவோம் இல்லையா, அன்றைய தினம் விசேஷமாக பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து அவளுக்கு சந்ததிகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம். இருக்கா பண்ணிட்டு இருக்காங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அதனால் அது அவள் சௌரியப்படி பண்ணிக்கிறது. மேற்கொண்டு எல்லாரும் காரூணிக பித்தர்கள் வந்து மனசில் நினச்சிட்டுருக்கோம், அதை மனசில் நினச்சிட்டு இந்த தர்ப்பணம் பண்ணுங்கோ. இந்த இப்போ நம்ம ஒரு மந்திரம் சொல்ல போகிறோம், இதுலேயே வந்து அவள் எல்லாருமே அடங்கிடுவா, இதுலேயே எல்லாருமே வந்துடுவா, அதனால் தனியாக செப்பரேட்டாக பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ எல்லோரும் சொல்லிட்டுருக்கோம். பூனால் பிராச்சீனா வீதியாக தான் போட்டுக்கணும், போட்டுட்டு எல்லோரும் சொல்லிட்டுருக்கோம். பஞ்சபாத்திரத்தை எடுத்துகிட்டு இருக்கோம், எள்ளு எடுத்துகிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்கோம். தத்தத் கோத்ரானு தத்தது ஷர்மணா வசு வசு ஸ்வரூபானு அஸ்மத் பிதிருவிய மாதுலாதி. பிதிருவியானா அப்பா சைடு, மாதுலாதினா அம்மா சைடு, மாமா சைடு. மாதுலாதி வர்க்கத்வஜ அவசிஷ்டானு சர்வானு காருணிக பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. சர்வான் காருணிக பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. சர்வான் காருணிக பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. எல்லோரும் சொல்லிட்டுருங்க. ஞாதா ஜ்ஞாத சகாருணிக வர்க்கத்வஜ பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. ஞாதா ஜ்ஞாத சகாருணிக வர்க்கத்வஜ பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. ஞாதா ஜ்ஞாத சகாருணிக வர்க்கத்வஜ பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. எல்லாரும் எல்லை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. ஊர்ஜம் வஹந்தீஹி ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் அமிர்தம் கிருதம் பயஹ கிருதம் பயஹ கீலாலம் கீலாலம் பரிஸ்ருதம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே தர்ப்பயதமே பித்ருன பித்ருன ஜலத்தை விட்டுருங்கோ. திருப்பியத 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 திருப்பியத. எல்லாரும் பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுடுங்கோ. எல்லாரும் உங்களுடைய பூனலை வந்து பலம் பண்ணிட்டுருங்கோ, அதாவது உபவீதியாக எல்லாரும் போட்டுருங்கோ. உபவீதியாக போட்டுட்டு மேற்கொண்டு எல்லாரும்
பிரதட்சணை நமஸ்காரம் பண்ண போகிறோம். பிரதட்சணை நமஸ்காரம் நாங்கள் இங்கே உட்காந்துட்டே எல்லாத்தையும் சொல்லுவோம். நீங்கள் வந்து எழுந்து நின்றுக்கிறது, எழுந்து நின்றுண்டு நின்ற இடத்துலையே மூணு பிரதட்சணம் பண்ணிக்கிறது. மூணு பிரதட்சணம் பண்ணிக்கிறது, நான் நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறது. எல்லாரும் இப்போ எழுந்து நின்றுன்றோங்கோ. மேற்கொண்டு எல்லாரும் பிரதட்சணம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. எல்லாரும் பிரதட்சணம் பண்ணியிருப்பேன். பிரதட்சணம் பண்ணியதுக்கு அப்புறமா எல்லாரும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். சாஷ்டாங்கமாக இந்த தாம்பாலத்துக்கு அந்த பக்கமோ இந்த பக்கமோ நீங்க எல்லாரும் சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். நமஸ்காரம் பண்ணிட்டேலா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி கீழே உட்காந்துருக்கோம். கீழே உட்காந்துட்டு மறுபடியும் எல்லாரும் வந்து பூனல் வந்து பார்த்தேன்னா எல்லாரும் பிராச்சீனா வீதியாக போட்டுக்கோங்க. பூனல் வந்து இடம் பண்ணிட்டு எல்லாரும் பூனல் வந்து இடம் பண்ணிட்டாச்சா. இப்போ ரெண்டு எல்ல கையில் எடுத்துக்கோங்க. ரெண்டு எல்ல கையில் எடுத்துட்டேல எல்லாரும் மந்திரத்தை சொல்லிக்கோங்க. பிரதிஷ்டாபயாமி. இந்த எல்ல மெதுவா மறிச்சு அந்த கூர்ச்சத்துக்கு மேல போட்டுருங்க. சுபனார்த்தே க்ஷேமாய புனஹ ஆகமனாய ச. மேற்கொண்டு எல்லாரும் இந்த கூர்ச்சத்தோடைய முடிச்சு அந்த நாட்டை வந்து மெதுவாக எல்லாரும் ரிமூவ் பண்ணுறது, எல்லாரும் விசர்ஜனம் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷ்ணு பாதமோ சந்தனக்கட்டையோ அந்த உத்தரணியோ வச்சுருப்போம். அந்த உத்தரணியை முதல்ல எடுத்து பஞ்சபாத்திரத்தில் போட்டிருக்கோம். மேற்கொண்டு அந்த முடிச்சு அந்த கூர்ச்சத்தோடைய முடிச்சு எல்லாத்தையுமே எல்லாரும் விசர்ஜனை பண்ணிடுவோம். விசர்ஜனம் பண்ணி அவசரம் இல்லாமல் மெதுவாக பண்ணுறது. அதாவது ஒரு கூர்ச்சம் வச்சுட்டுருக்கிறவா ஒரு கூர்ச்சம், ரெண்டு கூர்ச்சம் வச்சுட்டுருக்கவா ரெண்டு கூர்ச்சத்தையும் விசர்ஜனம் பண்ணிக்கிறது. அவசரமே இல்லாமல் எல்லாரும் மெதுவாக விசர்ஜனம் பண்ணிக்கோங்க. முடிச்ச வந்து எல்லாரும் அவுத்துருப்பேன். மேற்கொண்டு இந்த நுனி, இந்த நுனி வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும். இதே இப்படி வச்சுட்டுருக்கோம். ரெண்டு நுனியும் ஒரே மாதிரி எல்லாரும் இப்படி வச்சுன்றது. இந்த நுனி வந்து மேலே இருக்கணும். உங்களுடைய வலது கையில் வச்சுட்டுருக்கோம். பாக்கி உள்ள எள்ள வந்து கையில் இப்படி எடுத்துக்கிறது. பாக்கி உள்ள அந்த தர்பை அதெல்லாமே எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். அது அபாவா சௌரியம். அந்த ஆசனம் போட்டதெல்லாம் ஒரு சில பேர் எடுத்துப்பா, ஒரு சில பேர் அதை வச்சுடுவா. ஸோ அது வந்து அபாவா சௌரியம். எல்லாரும் ரெண்டு எல்ல கையில் எடுத்துட்டு உங்களை லெஃப்ட் ஹேண்டில் எல்லாரும் பஞ்சபாதரத்தை வச்சுருங்கோ. எல்லாரும் மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. ஏஷான்ன மாதா ஏஷான்ன மாதா ந பிதா ந பிதா ந பந்துஹு ந பந்துஹு நான்ய கோத்ரினஹ நான்ய கோத்ரினஹ தே சர்வே த்ருப்திமாயாந்து த்ருப்திமாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைஹி மயோத்ஸ்ருஷ்டைஹி குஷோதகைஹி குஷோதகைஹி. அந்த ஜலத்தை வந்து அந்த தர்பைக்கு மேலே விட்டுருங்க. த்ருப்யத 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 த்ருப்யத. அந்த தர்பையை வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடு போட்டுருங்க. உங்களுடைய இடது பக்கம் பூனல் வந்து எல்லாரும் வலம் பண்ணிட்டு இருக்கோம். உபவீதியாக எல்லாரும் போட்டுருங்கோ. பூனல் எல்லாரும் உபவீதியாக போட்டுட்டீங்களா. இப்போ மெதுவாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணணும். எல்லாரும் மெதுவாக உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தை அவுத்துருங்கோ. அந்த பவித்திரத்தையும் விசர்ஜனம் பண்ணிட்டு மறுபடியும் அதை லெஃப்ட் சைடு போட்டுருங்கோ. இடது பக்கம் எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஓம் அச்சுதா ஜனமஹா, ஓம் அனந்தா ஜனமஹா, ஓம் கோவிந்தா ஜனமஹா. ஒரு உத்தரணி கையில் ஜலத்தெடுத்து இப்படி வாயை துடைச்சுட்டுருங்கோ. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் ரெண்டு அக்ஷதை எடுத்துக்கோங்க. அக்ஷதை இருக்குன்னா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வெறும்னா ஜலம் விட்டுட்டா போகிறோம். ஒரு உத்தரணி கையில் ஜலத்தை விட்டுருக்கோம். எல்லாரும் சொல்லிக்கோங்க.
காயேன வாசா காயேன வாசா மனசா மனசா இந்திரியே எர்வா இந்திரியே எர்வா புத்தியாத்மனாவா புத்தியாத்மனாவா பிரகృతேஹே பிரகృతேஹே ஸ்வபாவாத் ஸ்வபாவாத் கரோமி கரோமி யத்யத் யத்யத் சகலம் பரஸ்மை சகலம் பரஸ்மை நாராயணாயேதி நாராயணாயேதி சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி அத்யகிருத அத்யகிருத பித்ரி யஜ்ஞாக்யம் பித்ரி யஜ்ஞாக்யம் கர்மா கர்மா ஓம் தத் சத் ஓம் தத் சத் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து ப்ரஹ்மார்ப்பணமஸ்து பூமியில விட்டுருங்க எல்லாரும் கீழே வந்து அந்த ஜலத்தையும் அந்த அக்ஷதையும் அப்படியே கீழே விட்டுக்கிறது மேற்கொண்டு எல்லாரும் அந்த தட்சிணாதானம் பண்ணுறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் காயின்ஸு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க சொன்னேன் உங்களுக்கு பழம் இல்லை வெத்தலை பாக்கு இல்லை அப்படின்னா வெறும்னா காயின்ஸ் வச்சுக்கோங்க அதுவும் இல்லை மறந்து விட்டேன் அப்படின்னா நீங்கள் கை கூப்பிண்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம் எல்லாரும் இந்த இந்த கிண்ணத்தில் உள்ள அந்த வெத்தலை பாக்கில் ஜலம் விட்டுக்கோங்க எல்லாரும் சொல்லிட்டுருங்க ஹிரண்ய கர்ப்ப சதக்ஷிணாகம் சதாம்பூலம் ஆச்சார்யாய துப்யமஹம் சம்ப்ரததே நமம ஓம் தத்சத் அந்த வெத்தலை பாக்கு பழத்தை காயின்ஸை கீழே வச்சுடுங்க மேற்கொண்டு நீங்கள் வந்து இந்த தட்சிணையை வந்து பார்த்தீங்களா ஒரு பாடசாலைக்கோ இல்லைன்னா கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகாலுக்கோ நீங்கள் அனுப்பலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்புறீர்கள் அப்படின்னா என் கீர்த்தனா ஐயர் அப்படிங்கிற அக்கௌண்ட் நேம் ஆக்சிஸ் பேங்கோடது இருக்கும் அதுக்கு நீங்கள் அனுப்பலாம் மேற்கொண்டு எல்லாரும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறது விளக்கேத்தி கோலம் போட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் எல்லாரும் இன்றைய தினம் மத்தியானம் எல்லாரும் காக்காக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போஜனம் பண்ணிக்கிறது இன்றைய தினம் ராத்திரி எல்லாரும் பலகாரம் தான் எடுத்துக்கணும் அப்படியாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எல்லாரும் ரொம்ப அனுபவிச்சிருப்பீர்கள் உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம்.